நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வசுமதி. இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் எகெயின்ஸ்ட் டபாங் டெல்லி, வெற்றிகரமான தோல்வியா தமிழ் தலைவாஸ்க்கு, இல்லைனா டெல்லி தடம் புரண்டிருக்கா, டெல்லி எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே. நம்ம சேனல் எவ்வளோ வித்தியாசமானது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷனில் பிளைண்டாக வந்து தமிழ் தலைவாஸ்க்கு தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. நிறைய ரிவ்யூ பண்ணி, நிறைய ரிசர்ச் பண்ணி, டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து, எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் எடுத்து, ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன்லையும் எந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உண்மையை மட்டும் தான் சொல்கிறோம். மேபி சில பேருக்கு நெகட்டிவாக தோணலாம், ஆனால் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையிலையும் பாயிண்ட் டேபிள் அடிப்படையிலையும் பீப்புளோட மைண்ட் செட் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறதுனால, ஸோ நம்ம உண்மையை தான் சொல்கிறோம். இதில் நிறைய பேருக்கு வருத்தம் இருந்தாலும் உண்மையே தானே சொல்ல முடியும். ஒரு ப்ரெடிக்ஷனில் உண்மையை தவிர வேறு எதை சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளோட இந்த ப்ரெடிக்ஷன், அதாவது தமிழ் தலைவாஸ் வெஸ்ட் தபாங் டெல்லியோட ப்ரெடிக்ஷன், நம்மளோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, தபாங் டெல்லி ஜெயிக்குங்கிறத ப்ரெடிக்ஷன் தான் இருந்துச்சு. அதில் வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து இந்த மேட்சை ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச்சு ட்ரா ஆயிடுச்சு. எகெயின் நம்ம வந்து ஒரு போல் வச்சுருந்தோம், எந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற போல். அதில் வந்து ஆஸ் யூஷுவல் 90% ஆஃப் த ஓட்டு வந்து தமிழ் தலைவாஸ் தான் வந்திருக்கு. ஒரு 10% தான் வந்து தபாங் டெல்லிக்கு வந்திருக்கு. ஒரு 5% வந்து ட்ரானு வந்திருக்கு. எகெயின் மக்களே, நீங்கள் அந்த போலில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நிறைய நமக்கு டேட்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐ மீன் நிறைய பேர் வந்து தமிழ் தலைவாஸ்ன்னு பார்த்தோட தமிழ் தலைவாஸ்க்கு ஓட்டு போடுறாங்க அப்படி இல்லை. போலுங்கிறது வந்து அது ஒரு கருத்து கணிப்பு தான். அது நிஜமாகவே நடக்கணுங்கிற நீங்கள் சொன்னதுனால அப்படி தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிரும் அப்போலாம் கிடையாது. ஸோ அதனால் எமோஷன்ஸை தாண்டி உங்களுக்கு எந்த டீம் ஜெயிக்கும்னு தெரியுதோ அந்த டீமுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து தமிழ் தலைவாஸ்க்கு வெற்றிகரமான தோல்வி தான். இது வந்து பரவாயில்ல தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இது வந்து தோற்றுருவாங்க அப்படின்னு அவங்களே கூட நினச்சிருந்துருக்கலாம். ஏன்னா நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் இருக்கிறாரு, அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டு டீமாக இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச்லலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க டெல்லி டீம். ஸோ அதனால் தோற்றுருவாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க ட்ரா பண்ணது ஒரு வெற்றிகரமான தோல்வி தான். ஸோ அதனால் வந்து தமிழ் தலைவாஸ் ரசிகர்களோ தமிழ் தலைவாஸ் டீமோ இதில் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இந்த பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், சப்போஸில் தோற்றுருந்தாலோ இல்லைன்னா வந்து இந்த 7 பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிச்சு ஒரு போனஸ் பாயிண்ட் வந்திருந்தாலோ என்ன இருக்கும்? இன்னும் நம்ம பாயிண்ட்ஸை இழக்க தானே செஞ்சுருப்போம். ஸோ அதனால் இது வெற்றிகரமான தோல்வி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் குறிப்பாக வந்து இதில் தமிழ் தலைவாஸ் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதாவது 40 நிமிஷம் மேட்ச்சில் 38 நிமிஷம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கடைசி 2 நிமிஷம் தான் அவங்கள வந்து அந்த மேட்சை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வந்து டெல்லி தபாங்கோட படு மோசமான தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 38 நிமிஷம் வந்து அவங்களால வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து தமிழ் தலைவாஸை வந்து கொஞ்சம் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துட்டாங்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. எப்படினாலும் நம்ம இந்த டீமை வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணது நல்லா தெரிஞ்சது. ஏன்னா அவங்களோட கேம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பொறுமையாக, பொறுப்பாக, ஒரு ரெஸ்பான்சிபிளோடு அவங்க விளாடல. ஏதோ வந்து எடுத்தோம் கவுத்தோம் விளாண்ட மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து தமிழ் தலைவாஸ் வந்து அதை கரெக்டாக நல்ல அட்வான்டேஜ் எடுத்து நல்ல லீடில் போனாங்க. 9 பாயிண்ட்ஸ் லீடில் இருக்கும்போது கடைசி 2 நிமிஷத்தில் தான் வந்து தபாங் டெல்லி வந்து அதை வந்து ஈக்குவேட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து அவசரமாக தமிழ் தலைவாஸ் அவுட் ஆனதுனால அந்த இடத்துல தமிழ் தலைவாஸ் வந்து கொஞ்சம் கேமை ஸ்லோ பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோலாக விளாண்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ எகெயின் இது வந்து தமிழ் தலைவாஸோட வெற்றிகரமான தோல்வி. நல்லா விளாண்டுருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து அவங்க இன்னும் ஒரு டீமாக கம்போஸ்டாக விளாண்டாங்க. மேபி அந்த 2 நிமிஷம் சர்க்கிள் இருந்திருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா, சாரி, அது இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹிமாலயன் வெற்றியாக வந்து தமிழ் தலைவாஸ்க்கு இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா நரேந்திரா வந்து கண்டினியூஸ் அவுட் ஆகிட்டே இருந்தார். முதல்ல 2-3 ரைடில் வந்து அவருக்கு அவுட் ஆகிட்டே இருந்துறாரு. அப்போ வந்து டீம் வந்து ரொம்ப டீமோட்டிவேட்டடாக இருந்தாங்க. ஏன்னா அவர் போய் பாயிண்ட் எடுத்து அவரால் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு. ஆனால் வந்து அர்பிட் வந்து நவீன எக்ஸ்பிரஸை டேக்கிள் பண்ணதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல சாகர் இல்லாத இடத்துல வந்து அர்பிட் வந்து அதை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா டேக்கிள் பண்ணார். அதுவும் நவீன எக்ஸ்பிரஸை வந்து சூப்பராக ஸ்ட்ராட்டஜி போட்டு டேக்கிள் பண்ணதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அடுத்த நல்லா பண்ணது வந்து ஹிமான்ஷு. ஹிமான்ஷு தான் வந்து தன்னோட ஃபஸ்ட்டு ரைடில் ஒரு பாயிண்ட், ஐ மீன் அந்த ரைடர்ஸ் யாருமே பாயிண்ட் எடுக்க முடியாத நிலமை இருக்கும்போது ஹிமான்ஷு போய் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்ததுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரைடிங் பாயிண்ட்டு நம்மளுக்கு, அது வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தது ஹிமான்ஷு தான். அதுக்கப்புறம் நரேந்திராவோட முதல் ரைடிங்கில் ரைடிங்கில் போய் அவுட் ஆக்குனது வந்து 10 நிமிஷம் கழிச்சு தான். அதாவது மொதல் 10 நிமிஷம் வந்து நரேந்தர் வந்து போனஸ் போட்டு போட முயற்சி பண்ணி அவுட் ஆனார். மொதல் பாயிண்ட் நரேந்தர் எடுத்தது 10 நிமிஷம் தான். அப்போ மேட்சில் வந்து 40 நிமிஷம் மேட்சில் மொதல் 10 நிமிஷம் ஒரு பாயிண்ட் எடுக்காதது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஆனால் வந்து டிஃபென்ஸ் கொஞ்சம் ஆடினதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈவனாகவே போச்சு. அப்புறம் வந்து நிறைய எம்டி ரைட்ஸ் போட்டாங்க ரெண்டு சைடுமே நிறைய எம்டி ரைட்ஸ் போட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் இந்த கேமை கொண்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் முடிவில் வந்து தமிழ் தலைவாஸ் வந்து 20 தபாங் தலி வந்து 15 புள்ளிகளும் பெற்றிருந்தாங்க. அந்த நேரத்தில் தபாங் தலி ஒரு ஆல் அவுட் வர ஆயிருந்தாங்க. யோசித்து பாருங்கள், அதுவும் வந்து நல்ல ஆல் அவுட்டு. அஜிங்கா பவர் போய் ரெண்டு பேர் அவுட் பண்ணிவிட்டு வந்து ஒரு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹாஃபில் தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட் ஆகலைங்கிறது ஒரு நல்ல சிறப்பம்சம். செகண்ட் ஹாஃபில் நரேந்திரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. நல்ல கம்பேக் கொடுத்துருந்தோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ்லேயோ லைஃப்லேயோ வந்து கம்பேக் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணுறோம், இல்லைனா வந்து ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கும்போது அந்த கம்போஷர் ரீட்டைன் பண்ணி அந்த கம்பேக் கொடுக்குறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நரேந்திரன் செம்மையாக பண்ணியிருந்தார். எகெயின் வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து நவீனை வந்து நல்லா ஆக்டிவ் வந்து டேக்கிள் பண்ணியிருந்தார். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் 2வது தடவையும் தபாங் டெல்லி வந்து ஆல் அவுட் ஆனாங்க. அதாவது 6:55 இருக்கும்போது எகெயின் வந்து தபாங் டெல்லி வந்து ஆல் அவுட் ஆகிறாங்க. அப்போ வந்து பாயிண்ட் வந்து தமிழ் தலைவாஸ் வந்து 31, தபாங் டெல்லி வந்து 24. அப்போ நல்ல லீடில் இருக்காங்க, எவ்வளோ லீடில் இருந்துருக்காங்கன்னு பாருங்கள். கடைசியில் வந்து 9 பாயிண்ட் வித்தியாசத்தில் இருந்தாங்க. 2 நிமிஷம் இந்த லாஸ்ட் 2 நிமிஷம் தான் கேமை வந்து திசை திருப்பிச்சு மாற்றி போட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த 2 நிமிஷத்தில் தான் வந்து தமிழ் தலைவாஸ் தடம் பிறந்த நிமிஷம் வந்து அந்த 2 நிமிஷம் தான். ஸோ அந்த 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது 38 நிமிஷங்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ் தலைவாஸ் வந்து 34 பாயிண்ட்டும் தபாங் தலி வந்து 25 பாயிண்ட்டும் வச்சுருந்தாங்க. 9 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருந்தாங்க. இந்த 9 பாயிண்ட் டிஃப்ரென்ஸை தான் ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க தபாங் தலி கடைசி 2 நிமிஷத்தில். ஸோ நம்ம வந்து தமிழ் தலைவாஸ் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல அந்த நர்வை ஹோல்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, ஹோல்டிங் த நர்வ் டு த சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி அந்த இடத்துல வந்து ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் தமிழ் தலைவாஸ் கற்றுக்கணும். எகன் இந்த கேம்லேயும் விஸ்வநாத்தை வச்சு ஒரு காமெடி பண்ணாங்க. கரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர் இருக்கிற வேண்டிய இடத்துல ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அவரை இறக்கிட்டு வெளில எடுத்தாங்க. ஸோ எகெயின் வந்து ஏன் விஸ்வநாத்துக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு புரியல. அவருக்கு ஒரு சில மேட்ச்லேயே ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கலாம், கொடுத்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மற்ற டீம்ஸ் எல்லாமே அது பண்ணுறாங்க. மற்ற டீம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ஸ்டியூட் பிளேயரை இறக்கி எப்படி அந்த டீம் காம்போசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரியல் டைமில் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்க பண்ணிதான் ஆகணும். ஏதோ வின்னிங் மேட்ச்லேயே இல்லைனா ரொம்ப மோசமாக தோக்க போகிற மேட்ச்சில் கூட அதை பண்ணுறாங்க. பண்ணி வந்து அந்த காம்பினேஷன் வந்து எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா சில காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரியல் டைமாக தான் பார்க்க முடியும். நீங்கள் வந்து ப்ராக்டிசஸ்லாம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது நிற்காது, அது உங்களுக்கு தெரியாது அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த மாதிரி ரியல் டைமில் தான் சில காம்பினேஷன்ஸை வந்து நீங்கள் செக் பண்ண முடியும். அப்போ வந்து விஸ்வநாத்துக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்பு கொடுத்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்குறது தான் சரியாக இருக்கும். ஓகே நேயர்களே, உங்களோட கருத்தும் சொல்லுங்கள். தமிழ் தலைவாஸ் வந்து எப்படி விளாண்டாங்க, நவீன் எப்படி விளாண்டுருந்தாரு, தமிழ் தலைவாஸ் தடம் பிறந்துச்சா, அந்த லாஸ்ட் 2 மினிட்ஸில் உங்கள் மன ஓட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.